ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் ரொம்ப போதிக்கிறாரு. உயிர்த்தெழுதலை பற்றி ரொம்ப அருமையான விஷயங்களை பவுல் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்றாரு, எனக்கு பிரியமான சகோதரரே என்று அழைக்கிறார். சபையை என்னன்னு கூப்பிடுறாரு, எனக்கு பிரியமான சகோதரரே. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலே நீங்கள் கர்த்தருக்குள் ஊழியக்காரங்களுக்கு பிரியமானவங்க தான். ஊழியக்காரங்க உங்களை பிரியமாக தான் பார்ப்பாங்களே தவிர ஊழியக்காரங்க உங்களை வெறுப்பாக பார்க்க மாட்டாங்க. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், அது என்ன பிரயாசம் என்றால் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் இருக்கு பாருங்க, கர்த்தருக்குள் நாம் எடுக்கிற முயற்சி, கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம், இவளெல்லாம் விருதாவா இராது என்று நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒன்று கூட விருதா கிடையாதுங்க. கர்த்தருக்குள்ள நாம் படுற பிரயாசம் எல்லாம் ரொம்ப பிரயோஜனமானது. கர்த்தருக்குள்ள நம்ம படுற பிரயாசம் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. கர்த்தருக்குள்ள நம்ம படுற பிரயாசம் எல்லாம் ரொம்ப விசேஷமானது. கர்த்தருக்குள்ள நம்ம படுற பிரயாசம் விருதாவா இராது என்று நீங்கள் அறிய வேண்டும் சொல்கிறார். அதெல்லாம் விருதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுறீங்க, அதெல்லாம் விருதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தருக்காக நாம் செய்கிற எதுவுமே விருதா இல்லை. கர்த்தருக்காக ஓடுகிற எந்த ஓட்டமும் விருதா இல்லை. கர்த்தருக்காக நாம் செய்கிற எந்த ஒரு கிரியையும் விருதா இல்லை. கர்த்தருக்காக நாம் வாழ்கிற எந்த ஒரு வாழ்க்கையும் விருதா இல்லை. அது ரொம்ப நல்லது. அது விருதா இல்லை என்று நீங்கள் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப உறுதிப்பட்ட மக்களாய், ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் உறுதிப்பட்டவர்களாய், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உறுதியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கணும், நிலைச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லை ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் நம்ம படிக்கிறோம். இல்லை ஜபத்தில் உறுதியாக இருக்கணும், அன்பில் உறுதியாக இருக்கணும், ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் உறுதியாக இருக்கணும். உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக, அசையாதவர்களாக கர்த்தருக்குள்ளே நாம் அசையக்கூடாது. எதுவும் நம்மளை அசைக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகளை நம்மளை அசைச்சிடக்கூடாது. நிறைய சூழ்நிலைகள் வரும், நம்ம அசைஞ்சு போய் சோர்ந்து தளர்ந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாயிடக்கூடாது. அசையாதவர்களாக, அசையாதவர்களாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையில் அசையாதவர்களாக இருந்து கர்த்தருக்கு செய்கிற கிரியைகளில், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்களில், கர்த்தருக்கு செய்கிற பணிவிடைகளில் நீங்கள் எப்பவும் பெருகிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்பவும் பெருகிட்டே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும், செழிச்சுக்கிட்டே இருக்கணும், செழிப்பாகவே இருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும், பெருகிக்கொண்டே இருக்கணும், செழிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. அதில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்கள் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. ஜபம் இல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும், வழி நடத்தும், நிச்சித்தம் நிறைவேறட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்குத்தான். ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களாய், கர்த்தருக்காய் பாடுபடுகிற சகோதரர்களாய், உழைக்கிற சகோதரர்களாய், பிரயாசப்படுகிற சகோதரர்களாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.